போகிறோம். அப்சல்யூட் வேல்யூனா என்னென்ன அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னென்ன, மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ உள்ளே இருக்க எக்ஸ் வந்து ஜீரோவாவோ இல்லை கிரேட்டர் தென் ஜீரோவாவோ, அதாவது ஜீரோவாவோ ப்ளஸ்ஸாவோ இருந்தால் உள்ளே இருக்க நம்பர் அப்படியே வெளியில் வரும். இதே எக்ஸ் வந்து உனக்கு நெகட்டிவாக இருந்தால், உள்ளே இருக்கிறது மைனஸ் நம்பராக இருந்தால் வெளியே வரும்போது ப்ளஸ்ஸாக தான் வரும். எப்படி ப்ளஸ் ஆகும், உள்ளே இருக்கிறது மைனஸ் வெளியே வந்து ப்ளஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு மைனஸால் பெருக்கிறோம். அப்போது உள்ளே இருக்கிற எக்ஸு வெளியே எக்ஸாகவே வரலாம், அல்லது அது உள்ளே இருக்கிற எக்ஸை ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணி வரலாம். இப்போ இதை பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர், இங்கே என்ன ரூல் சொன்னையோ அதே தான். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொன்னால், ஒன்று எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ப்ளஸ் ஆர் ஆகும், அல்லது எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ இந்த இது அந்த பக்கம் போச்சுன்னா ஏ ப்ளஸ் ஆராக இருக்கும், அல்லது எக்ஸோட வேல்யூ வந்து ஏ மைனஸ் ஆர் அப்படின்ட்டு உனக்கு இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.1 என்ன சொல்லியிருக்கு, எக்ஸாம்பிள் 2.1 சம் என்ன அப்படின்னு கேட்டால், சால்வ் மாடுலஸ் ஆஃப் 2x மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஃபார் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம அதாவது சால்வ் ஃபார் எக்ஸ் இந்த 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 சம்மை வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். வி ஹாவ் டு சால்வ் திஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மாடுலஸ் அப்படின்னு சொன்னாலே ஒன்று உள்ளே இருக்கிறது ப்ளஸ்ஸாக வரும், அல்லது உள்ளே இருக்கிறது மைனஸாக வரும், கரெக்டாக. ஸோ இதை நம்ம இதை இப்போ இந்த இடத்துலையே நம்ம கொஞ்சம் இதை டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கலாம். இது இதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதுறதை விட இதை டைரெக்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ப்ளஸ் ஆறாக இருக்கலாம், அல்லது மைனஸ் ஆறாக இருக்கலாம், அப்படி கூட எழுதலாம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர், இல்லைன்னா ஏ மைனஸ் ஆர். இப்போ நம்ம அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாடுலஸ் வந்து ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இந்த ரியல் நம்பர்ஸ்க்கு இந்த மாடுலஸோட வேல்யூ வந்து 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல இந்த மாடுலஸோட மீனிங் என்ன, ஆக்சுவலாக என்ன இந்த மீனிங் என்ன, ஒன்று அது ப்ளஸ்ஸாக இருக்கும், அல்லது வெளியில் வரும்போது உள்ளே இருக்கிறது அப்படியே வரும், அல்லாட்டி உள்ளே இருக்கிறது நெகட்டிவாக வரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்லலாம், அதாவது 2x மைனஸ் 17 வந்து நம்ம ப்ளஸ் 3யாக எடுத்துக்கலாம், அல்லது 2x மைனஸ் 17 மைனஸ் 3யாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாத்திரத்துக்கு போல் இந்த பக்கம் ப்ளஸ் சைனும் மைனஸ் சைனும் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேயா, இப்போ இதை நம்ம வந்து 2x இஸ் ஈக்குவல் டு 17 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3, ஸோ 2x வந்து உனக்கு 20, ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் எக்ஸுக்கு 10 அப்படின்னு வருது. இதில் வந்து 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 17 ஆண்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் 3, அப்போ அது வந்து 14, அப்போ 2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு 7 வரும். அப்போ ஃபைனலாக எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்னால் 2 வேல்யூஸ், ஒன்று 7 இன்னொன்று 10. ஓகேயா, பை.